ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது சார். உங்க பையன் சீரியஸ் கண்டிஷனை கிராஸ் பண்ணிட்டான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டோன்ட் வரி. சரிங்க டாக்டர். இங்க இல்லங்க. பை. பை. தானோ. எப்படி இருக்கீங்க பை? வா தானோ. நல்லா இருக்கும்பா. சபீர் எப்படி இருக்கான் பை? நல்லா இருக்கும்பா. ஒண்ணல பை. சபீர் அடிச்ச பையன் நமக்கு வேண்டப்பட்ட பையன். அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. ஜெயா வாங்க வா. மாமா எந்திரு எந்திரு. ஐயா என் பையன் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் உங்க பையன் புழிக்கணுன்றதுக்காக பிரேயர் பண்ணிட்டு வந்த. பெரிய மனசு பண்ணி அவன மன்னிச்சு விட்டுருங்கய்யா விட்டுருங்கய்யா விட்டுருங்க. இக்பால் பாப்பா கேச வாபஸ் வாங்கிட்டு. நாங்க கேச வாபஸ் வாங்குறோம். கையது போடுங்க. சரி பார்த்து முடிச்சிடுங்க. ஏ தண்ணி குரா. என்ன ஜெயா என்ன சொன்னாங்க? அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. தனண்ணே பையன் லைஃபே காப்பாத்திட்டீங்க. நீங்க பண்ண உதவிக்கு காலத்துக்கு இவன் உங்களுக்கு உண்மையா இருப்பானே. சாந்தா பாய் கிட்ட கூட்டு போனது மட்டும்தான் நானு. ஜெயா மூஞ்ச பார்த்தா இவனை விட்டாரு. ஏய் ஆடிட்டு போன் பண்றாரு. என்னன்னு பேசு. சரின அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சரி நாளைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்க. ஐனி குட் வா. சரிங்கண்ணே. நீயே வந்துரு சந்தா. சரிங்க வரேண்ணே. வா. ஏய் வண்டி ஏறுங்கடா. ஏய் வாடா. இயேசுவே இயேசுவே நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து அருளும் மன்னித்து அருளும். ஆமீன். கொடுங்கண்ண. படிப்புல இல்லைனாலும் ஃபுட்பால்ல பிடிச்சி மேலே வந்துடுவான்னு நினச்சின்னு இருந்தேன். மறுபடியும் பிரச்சனை வேணாம். கொஞ்சம் அவனுக்கு சொல்லி புரிய வைங்கண்ணே. சரி என்ன பண்ண போறேன்? சாரி கோச், இனிமே அந்த பொண்ணு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். டேய் எல்லாருக்கிட்டையும் சொன்னப்போ என்கிட்ட சொல்லாத. நீ எதுக்கு அங்கே போன? இங்கே என்ன நடந்துச்சு எல்லாமே ஆனன்னு சொல்லிட்டான். பார்த்தல உங்க அம்மா முஞ்சிய எவ்வளோ சொன்னாலும் மாத்திக்க மாட்டேன்ல. நீ நேத்து மட்டும் இந்த பையனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இன்னும் நிஜம் இல்லை. உங்க அம்மா போய் சேர்ந்துருக்கும். அப்படிலாம் நடந்திருக்காது கோச். ஷபீர் மட்டும் குறுக்க வராம இருந்தா இந்நேரம் தானே செத்துருப்பான். கற்பனை யாருக்கும் தெரியாம கொன்ன மாதிரி நானும் அவனை கொண்டிருப்பான். நான் தான் கொன்னு யாருக்கும் தெரிஞ்சுக்காது. உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல உள்ளுக்குள்ள உருத்தாது. உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் உன்னால பல கேம் ஆட முடியுமாடா? டேய் டிவியில நான் நிறைய பிளேஸ் பார்த்து மெரிசல இருக்கேன். ஆனா நேர்ல ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதுவும் இந்த வயசுல நீ மட்டும்தான். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் பை நேச்சர். நால முள்ள கோச், அவனை கொல்லணுன்ற வெறிய என்னால அடக முள்ள கோச். அந்த பொண்ணோட அப்பன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு உன் அம்மா உனக்கு அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்காடா. ஒரு பொம்பளை தனியா மாட்டிக்கிட்டு புள்ள எந்த அளவுக்கு கொண்டு வருது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? நல்ல வேலை அந்த தனசேகரத்தில் எதுவும் தெரியாமல் போச்சு. நீ தப்பிச்ச. சரி ஃபைனலாக கேட்குறேன், உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஆக போறியா இல்லை தனாவை கொண்டு எந்த தப்பும் பண்ணாத உங்கள் அம்மாவை தண்டிக்க போறியா?
சபீர் எப்படி இருக்கான்? வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். 15 டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணா வீட்டுக்கு வந்து பார்க்கட்டுமா? வேணா வேணா. வீட்டில் நம்மளை பற்றி சந்தேகப்படுறாங்க. நான் நாம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு சந்தேகப்படுறாங்க. சபீர்கிட்ட நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. என்னங்க கோச்? பேச யார் கோச்? நாங்களாம் அட்வைஸ் பண்ணால் கேட்பீங்களா? சொல்கிறவங்க சொன்னால் தான் கேட்பீங்க. பேசுகிற ஹலோ யார்? ஹலோ ஜோன்ஸ். யார்? நான் பவித்ரா பேசுகிறேன். பவித்ரா எப்படி இருக்க? மம்மி எப்படி இருக்காங்க? எக்கனாமிக்ஸ்ல அரியர் வச்சிருக்கல, முதல்ல அதை கிளியர் பண்ண. டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் கிடைக்கும் ஜோன்ஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஜோன்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்ஸ் பவித்ரா. சார் ஓகேவா? விளையாடுப்போ. சி, பவித்ரா விஷயம் எப்படா கோச்சுக்கு தெரிஞ்சு? நான் தாண்டா சொன்னேன். நீ சொன்னியா? அப்போ அவன் நம்பர் யார் கொடுத்தா கோச்சுக்கு? நான் தாண்டா கொடுத்தேன். நீ கொடுத்தியா? நடுல போன் வந்து வண்டி ஏத்தி பஜாருக்கு வந்து. ஆனா அவனுக்கு யார் போன் பண்ணா எதுக்கு போன் பண்ணா இந்த தாம் பாயிண்ட் தெரியல. இந்த பையனை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒயின் ஷாப் பண்ண பார்த்தனே, நம்ம ராஜகாந்தி கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியிருந்தானே.